தமிழ்நாட்டின் பண்பாட்டு ஆய்வுகளின் முன்னோடியாக திகழ்ந்த தோ பரமசிவன் திராவிட கருத்துடன் கூடிய புதிய ஆராய்ச்சி முறையியலை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர். இது ப இப்படி கோடு போட்டா பு ஸ்ரீ வெண் பு நா இது இட்டு இது டூ கோடுகள் எடுத்துக்காங்களா வெண்பு நாட்டு ஸ்ரீ அச்சநந்தி. கலாசாரம் என்பது மறு உற்பத்தி சார்ந்தது என ஆய்வாளர்கள் பேசுகிற தத்துவ மொழியை உடைத்தெறிந்து எளிமையான மொழியின் வழி நுண் அரசியலை புரிய வைத்தவர் தோ பரமசிவன். எச்சங்களாகவும் மிச்சங்களாகவும் சிதறிக் கிடக்கும் தமிழ் பண்பாட்டின் வேர்களை தனது கட்டுரைகள் வாயிலாக ஆவணப்படுத்தியவர் அவர். தனது முனைவர் பட்ட ஆய்வுக்காக புதுமைப்பித்தனை பற்றி ஆய்வு செய்யவே பரமசிவன் விரும்பினார். ஆனால் அவரது ஆய்வு நெறியாளர் மு சண்முகம் பிள்ளை கோவில் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு கூற அழகர் கோவிலை தனது ஆய்வு பொருளாக எடுத்துக்கொண்டார் தோ பரமசிவன். அழகர் கோவில் தொடர்பான இவரது ஆய்வு நூல் இன்றளவும் கோவில் ஆய்வு நூல்களில் கொண்டாடப்படக்கூடிய படைப்பாகும். இவரது முனைவர் பட்ட ஆய்வேடான அழகர் கோவில் ஆலயங்கள் தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னோடி நூலாக பார்க்கப்படுகிறது. ஆய்வாளர்கள் மட்டுமின்றி அனைவரும் தேடி வாசிக்கும் நூலாகவும் இது திகழ்கிறது. இவரது ஆய்வு பாராட்டு பெற்றதை அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகமே அதனை நூலாக வெளியிட்டது. அழகர் கோவில் நூலுக்கு பின்னர் வெளியான அறியப்படாத தமிழகம் அவரை தமிழ் பேசும் பகுதிகள் எங்கும் அறியப்பட்டவராக்கியது. திராவிட சிந்தனைகளுடன் ஆய்வு முறையை கையாண்ட தோ பரமசிவன் தமிழ் பண்பாட்டின் வேர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். பகுத்தறிவாளர்கள் பக்தியை பற்றி பேச மாட்டார்கள், பக்தி இலக்கியம் படிக்க மாட்டார்கள். ஆனால் தோ பரமசிவன் பெரியாரை பற்றியும் பேசுவார், பெரியாழ்வாரை பற்றியும் பேசுவார். பல்துறை வித்தகர். கடவுள் மறுப்பை மனதில் கொண்டிருந்தாலும் கோவில் குறித்த ஆய்வுகளை சிறப்பாக செய்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். பண்பாட்டு அசைவுகள், தெய்வம் என்பதோர், வழித்தடங்கள், பரன், சமயம், சமயங்களின் அரசியல், விடுபூக்கள், உரைகள், இந்து தேசியம், மானுட வாசிப்பு, மஞ்சள் மகிமை போன்ற ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். அவரது மறைவு தமிழ் சமூகத்திற்கும் ஆய்வுலகத்துக்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது.